Thank you.
Nanti konde kene. Namun dia. Kalau tolak kawan. Itu lah. Bantu rekom berenda lagi. Baru biar kamu hutan. Namun dia. Baru lah kepada dari asri ya. Terima kasih sangat ya warga. Namun dia. Ini negara dia kayak baru kita. Satu negara yang tamat sama warga. Ayo berde. SB Bank Manager warga baru kita terima dalam terima ikut nanti dalam ini. Awal kita diri mana auditing program nak kerja dalam kunci negara aku ini. Ingat ya, anu balik kita ni. Adalah ini je. Vitamin. Tapi ini paling ke. Padahal, paling ada orang beri beri kat dalam. Anak neti anu mau kerja. Tapi ini nanti terima re. Unggalin sah baga. Beri beri kiri. Adik nama beri beri kiri. Kalau tu, paling mana ni kan? Niaran kadal terilamaran kehilangan. Niaran badan menatikat pada tanam bijel. செக்கனமம் மதிசிரந்த திராவிடன திருநாளும் தக்க சிரே பிரமுதலும் தடிக்கலரும் திலகமுமே அக்திரத வாசனை போலனித்துலகும் வின்பமுர எத்தி செய்யும் புகல் மனக்க இருந்த பெரும் தமிலனகே தமிலனகே உன் சீரிலமை சிரம் வியந்து செயல் மரந்து வாழ்த்துதுமே 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 வருகை புரிந்துள்ள பாபநாசம் வட்டார கல்வி அலுவலர் அழகு ஒண்ணு திரு ரே மணிகண்டன் எம்எஸ்சி பிஎட் அவர்களையும் பாபநாசம் வட்டார கல்வி அலுவலர் அழகு ரெண்டு திருமதி கா ஜெயமீனா எம்எஸ்சி பிஎட் அவர்களையும் பாபநாசம் வட்டார மலவையம் மேற்பார்வையாளர் திரு ஏ முருகன் எம்எஸ்சி பிஎட் எம்பில் அவர்களையும் கசூதி கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ரே நடராஜன் திரு ரேவதி நடராஜன் அவர்களையும் கவுன்சிலர் அவர்களையும் வார்டு உறுப்பினர் அவர்களையும் சிங்கப்பூர் மேனாள் தமிழ் விரிவுரையாளர் திரு ப திருநாவுக்கரசு எம்ஏ பிஎட் பிஹெச்டி அவர்களையும் கரந்தை உமா மகேஸ்வரனார் மேல்நிலைப் பள்ளி ஓய்வு பெற்ற முதல்நிலை ஆசிரியர் பன்னூல் ஆசிரியர் கி ஜெயக்குமார் எம்எஸ்சி எம்எட் பிஹெச்டி அவர்களையும் லயன்ஸ் கிளப் குடந்தை சிட்டி எக்ஸ் சேர்மன் வழக்கறிஞர் திரு சேதுராமன் எம்ஏ பிஎட் அவர்களையும் பசிதி கோயில் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் திருமதி சா செந்தாமரை எம்ஏ பிஎட் அவர்களையும் பாபநாசம் வட்டார வள மையம் ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி மகேஸ்வரி எம்ஏ பிஎட் அவர்களையும் ஐயம்பேட்டை ஆய்வாளர் திருமதி வனிதா அவர்களையும் எஸ்எம்சி தலைவி உறுப்பினர்கள் கல்வியாளர் பெற்றோராசிரியர் கழக தலைவர் அவர்களையும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் நித்யானந்தம் அவர்களையும் லயன்ஸ் கிளப் சுப்பிரமணியன் அவர்களையும் பெற்றோர்களையும் பொதுமக்களையும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவ மாணவியர் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்று வைக்கிறோம் ஆண்டறிக்கை வாசித்தல் எங்களது பள்ளி தலைமை ஆசிரியர் பரமசிவ சார் விரிவுரையாளர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் வழித்துணையாம் கட்டிலதா சிந்தை ஒழித்துணையாம் கும்பராய் உலகேதும் வழித்துணையாம் பெருந்தன்மை வல்லானே திருமந்திரம் கல்வி கற்றவர்களின் சிந்தனை கல்வி நமக்கெல்லாம் வழித்துணை கல்வி நோய் தீர்க்கும் மருந்து கல்வி இல்லாதவர்கள் சிந்தனையில் இறைத்தன்மை இருப்பதில்லை கல்வி ஏழேழு உலகிற்கும் வழித்துணையாய் வந்து நிற்கும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கல்வியை மனித குலத்திற்கு வழங்கும் பணியை வழங்கிய எம் பெருமானை வணங்கி ஆண்டறிக்கையை வாசிக்கின்றேன் இந்த உலகை திறப்பதற்கான சாவி சுதந்திரத்திற்கான கடவுச்சீட்டு கல்வியே இத்தோட்டமாகிய கல்வி கூடத்தில் செடிகளாகிய மாணவர்களை தோட்டக்காரர்களாக ஆசிரியர்கள் இருந்து அறிவென்னும் மலர்களையும் ஆடுமை என்னும் காய்களையும் வெற்றியெனும் களிகளையும் விளைவித்தே அனுப்புவோம் வானில் பூமியில் ஒட்டுமொத்த அகிலத்தில் அடர்ந்து நம்மை மிரட்டும் இருளை விரட்ட ஒரு சூரியன் போதும் அதே போன்றுதான் மாணவ செல்வங்களின் அறியாமை என்னும் இருளை ஓட்டி நம்பிக்கையை தன்னம்பிக்கையை மலர செய்ய எங்கள் பள்ளி ஒன்றுதான் நம்பி வரும் பெற்றோருக்கு கை கொடுத்து நம்பிக்கையை உருவாக்குவதே எங்கள் பள்ளி பள்ளியின் தோற்றம் 1/4/1921 ஒரு நூற்றாண்டை கடந்த பள்ளி என்ற பெருமையை பெற்றுவிட்டது
கொரோனா தொற்று காலத்தில் பெரிய விழா எதுவும் கொண்டாட முடியவில்லை. ஒரு பட்டதாரி தலைமை ஆசிரியர், மூன்று பட்டதாரி ஆசிரியர்கள், இரு இடைநிலை ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் எங்கள் பள்ளியில். மாணவ மாணவியர்கள் 261 பேர் கல்வி பயின்று வருகின்றனர். எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி ஆங்கில வழி என 17 வகுப்புகள் நடைபெறுகின்றன. எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு இல்லம் தேடி கல்வியில் பணிபுரியும் தன்னார்வல் ஒருவரை பிழைப்பூதியம் அடிப்படையில் எஸ்எம்சி தீர்மானத்துடன் ஒருவரும் மாற்று பணியில் ஒரு ஆசிரியரும் பணிபுரிகின்றனர். தன்னார்வலர்களாக 3 பேர் எங்கள் பள்ளியில் எஸ்எம்சி தீர்மானத்துடன் பணிபுரிந்து வருகின்றனர். நூலக புத்தகங்கள் எங்கள் பள்ளியில் 1176 உள்ளன. 14 வகையான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. 7 பாடவேளைகள், வாரத்திற்கு 2 கணினி பாடவேளை, 2 விளையாட்டு பாடவேளை, 2 நீதி போதனை பாடவேளை என அனைத்திற்கும் உரிய மதிப்பீட்டில் வழங்கப்பட்டுள்ளது. உணவு இடைவேளையில் நூலக புத்தகங்கள் வாசிக்க பழக்கப்படுத்தப்பட்டுள்ளன. மாதந்தோறும் குடிநீர் தொட்டி சுத்தப்படுத்தப்படுகிறது. தினந்தோறும் கழிவறைகள் சுத்தம் செய்யப்படுகிறது. 3 ஒட்டு கட்டிடங்கள் முறையாக தினந்தோறும் சுத்தம் செய்யப்படுகிறது. இந்த கல்வி ஆண்டு எங்கள் மாணவர்கள் வெற்றியை மட்டும் அறிவடை செய்த மாபெரும் ஆண்டாகும். அதற்கு உதவிய பெற்றோர்களுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் கல்விச்சாலையில் கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிகளில் சில சான்றுகளை மட்டுமே இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தாமரை பன்னாட்டு பள்ளி நடத்திய அரோகன் இன்டர் ஸ்கூல் கல்ச்சரல் காம்படிஷன் போட்டியில் என் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட பள்ளிகளில் ஒரே நடுநிலை பள்ளி எங்கள் பள்ளி மட்டும்தான். அப்போட்டியில் கிராமிய நடனத்தில் முதல் பரிசையும் மேற்கத்திய நடனத்தில் 2ஆம் பரிசையும் பெற்று வந்துள்ளோம். தமிழக அரசு நடத்திய கலை திருவிழா போட்டியில் எங்கள் பள்ளி பெற்ற பரிசுகள் வட்டார அளவில் மொத்தம் பெற்ற பரிசுகள் 14 ஆகும். பட்டிமன்றம், ஓவியம், காட்சிக்கருவி, தோல்கருவி, பரதநாட்டியம், கவிதை, மேற்கத்திய நடனம், கிராமிய நடனம், காய்கறி சிற்பம் என 14 பரிசுகளை மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பெற்று வந்துள்ளனர். இவ்வெற்றிக்காக உழைத்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இத்தருணத்தில் என் மனமார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். 3/7/2022 அன்று கும்பகோணம் தங்கம்மாள் திருமண மன்றத்தில் மனிதவள மற்றும் சுற்றுச்சூழல் மலர்ச்சி அறக்கட்டளை நடத்திய நான் வணங்கும் ஈசன் தலைப்பில் ஓவியத்தில் முதல் பரிசும் சிவபுராண ஒப்பித்தலில் 2ஆம் பரிசும் கட்டுரை போட்டியில் 3ஆம் பரிசையும் பெற்றனர். அவர்களுக்கு வாழ்த்தை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஜூலை என்றாலே நம் நினைவில் முதலில் வருவது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள். கல்வி வளர்ச்சி நாள் அன்று எங்களோடு பெருந்தலைவர் காமராஜர் சமூக நல அறக்கட்டளை இணைந்து நடத்திய பேச்சு கட்டுரை போட்டிகளில் மாணவர்கள் பெரும் பங்காற்றி பரிசை வென்றெடுத்தனர். 25/7/2022 முதல் 4 நாட்கள் அன்னை ஆர்ட்ஸ் கல்லூரி கும்பகோணம் நடத்திய பள்ளி மாணவர்களுக்கான கபடி, கோகோ, செஸ், கேரம் ஆகிய விளையாட்டுப் போட்டிகளில் நம் ஒன்றியத்தில் இருந்து நம் நடுநிலைப் பள்ளி மட்டுமே கலந்து கொண்டு கபடி போட்டியில் 3ஆம் பரிசையும், செஸ், கேரம் போன்ற போட்டிகளில் 3ஆம் பரிசையும் வென்றனர். அனைத்து போட்டிகளிலும் தன்னம்பிக்கையோடு மேல்நிலை பள்ளி மாணவர்களோடு போட்டியிட்டு வென்றமைக்கு எனது வாழ்த்தையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். பயிற்சி அளித்த ஆசிரியருக்கும் பாராட்டை குறித்தாக்குகிறேன். தற்காப்பு கலை பயிற்சியாக எங்கள் பள்ளியில் சிலம்பமும் கராத்தேவும் பயிற்றுவிக்கப்படுகிறது. கராத்தே மாநில அளவிலான போட்டிகளில் மாணவர்கள் பெற்ற பரிசுகள் விவரங்கள். 13/8/2021 தஞ்சாவூரில் நடைபெற்ற போட்டி சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டர் தஞ்சாவூர் ஸ்டேட் லெவல் காம்படிஷன், ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வழங்கமா, ஸ்டேட் லெவல் காம்படிஷன் திருவாரூர், இதுபோன்று பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவரும் வெற்றியுடன் முதல் 2 இடங்களை மட்டுமே பெற்றதுவே பயிற்சியின் சாதனையாகும். பயிற்சி அளித்த ஆசிரியருக்கும் பங்களிக்க உதவிய பெற்றோருக்கும் இத்தருணத்தில் நன்றியை உரித்தாக்குகிறேன். பிப்ரவரி முதல் தமிழக அரசு 6-8 வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு தற்காப்பு கலையை புதன் கிழமைகளில் பள்ளி பாட வேளையிலேயே சென்சாய் ஜே புரூஸ்லின் ஆசிரியர் அவர்களால் கற்றுத்தரப்படுகிறது. தஞ்சை ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் நிறுவனம் வழங்கிய இளம் ரவிவர்மா விருது ஓவிய போட்டியில் சுமார் 88 மாணவர்கள் கலந்து கொண்டனர். 3 மாணவர்கள் இளம் ரவிவர்மா விருதை பெற்றனர். மற்ற மாணவர்கள் முதல் 2 இடங்களை, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இடங்களை பெற்றதே பள்ளியின் வளர்ச்சியில் ஓர் மைல்கல்லாக நாங்கள் கருதுகிறோம். அதற்காக மாணவ செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூனியர் ரெக்ஸ்டன் எங்கள் பள்ளியில் தொடங்கி 5 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. 2022 அன்று கும்பகோணம் ஜெனிவா ஒப்பந்த நாள் விழா இந்தியன் ஆர்சி சொசைட்டி தமிழ்நாடு கிளை
ஜெயாஸ்ரீ மாநில அளவில் நடத்தப்பட்டது. அதில் நடந்த போட்டியில் ஓவியத்தில் முதல் பரிசையும் கட்டுரையில் இரண்டாம் பரிசையும் பேச்சில் மூன்றாம் பரிசையும் வென்றனர். செப்டம்பர் மாதம் தமிழக அரசு விளையாட்டுத்துறை நடத்திய பாரதியார் நாள் மற்றும் சுதந்திர நாள் கும்பகோணம் கல்வி மாவட்டம் ராமநாசம் குழுவள பட்ட போட்டிகளில் எங்கள் பள்ளி மாணவர்கள் கொக்கோ, கபடி, கிராண்ட்ஸ்லாம், ஷார்ட்புட், கேரம், செஸ், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் என அனைத்து போட்டிகளையும் கலந்து கொண்டனர். அவற்றில் கேரம் போட்டியில் முதலிடத்தையும் செஸ்ஸில் இரண்டாம் இடத்தையும் பெற்றனர். 15/10/2022 கலாம் எஜுகேஷன் சென்டர் பவனி சென்று வங்கியின் அமைப்பு, செயல்பாடு, வங்கியின் வேலையின் அவசியம், ஆர்வம் இவை அனைத்தையும் அறிந்து கொண்டனர். அனுமதி அளித்த வங்கி மேலாளர் மற்றும் உபசரித்த அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றி. மேலும் அவ்வங்கியில் எங்கள் பள்ளி மாணவர்கள் 31 பேர் கணக்கை தொடங்கி சேமிப்பை உயர்த்தியுள்ளனர். ஐயமிடம் அன்பானவர்களே, எங்களுக்கு சிறந்த ஆலோசனையும் வழங்கி உடன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மிக நீண்டதொரு ஆண்டு அறிக்கையை வழங்கிய பள்ளி தலைமை ஆசிரியருக்கு நன்றி. அடுத்ததாக எப்பவுமே குழந்தைங்க சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா பயமா இருக்கு சார், எனக்கு சொல்ல வரல மாங்க, நான் திட்டுவேன், எனக்கு என்னடா ரெண்டு கும்பம் இருக்கு அப்படின்னு திட்டுவேன். ஆனால் இப்போ எனக்கு சகஜமாக பேச வார்த்தைகள் வரல. என்ன காரணம்னா, என்னுடைய ஆசிரியரை நான் இந்த மேடையில் பெற்றுள்ளேன். அதுதான் பேசல, நிறைய தடைகள் வருது, தடுமாறுது, தெரியுது எனக்கு. அந்த தடுமாற்றத்துக்கு மன்னிப்பை கேட்டு, என்னுடைய ஆசிரியர் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பேன். என்னுடைய இந்த பொறுமையும் மாணவர்கள்ட்ட அதிகபட்சமான அக்கறை காட்டுதனும் அந்த பண்பு எங்கேருந்து வந்ததுன்னா, விதைத்த இடம் யாருன்னா என்னுடைய ஆசிரியர் தான். அவங்கள வந்து இந்த தருணத்தில் இந்த மேடையில் உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துறதுல எனக்கு மிக பெருமை. அவங்கள பற்றி ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் கொடுத்துட்டேன், அடுத்ததாக அவங்கள தான் சிறப்புரையாற்ற அடைக்க இருக்கிறேன். பேரை சொல்லக்கூட நான் பூசதே இருந்தாலும் உங்களுக்கு முன்னே சொல்லித்தான் ஆகணும். தமிழறிஞர் பா திருநாவுக்கரசு மேனாள் விரிவுரையாளர் சிங்கப்பூர் நம்முடைய அருகாமையில் உள்ள சௌகத்துல் இஸ்லாம் மேல்நிலைப் பள்ளி உங்களுக்கு தெரியும். அங்கே தான் நான் 12 வகுப்புள்ள படித்தேன். அப்போ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுமதிக்கு வந்து 80 ரூபா அட்மிஷன் ஃபீஸு, எங்கிட்ட காசு இல்லை. எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, உள்ளே போகிறேன், பார்த்ததுமே வாமான்னாங்க. நான் எங்கள் அக்காவுக்கு படித்தாங்க, நானும் எங்கள் அக்காவும் ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும், நீ பரமேஸ்வரி தங்கச்சி தானே, வாமா அப்படின்னாங்க. நான் அவங்கள்ட்ட போய் முடிச்சுட்டே நிற்கிறேன், என்னம்மா பிரச்சனைனாங்க, காசு இல்லை சார், நான் காசு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ வா அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போட்டு அனுப்பிவிட்டாங்க. அதற்கு பிறகு நான் கொடுக்க வேண்டிய காலம் வந்து நீண்ட காலம் ஆயிடுச்சு. அந்த தருணங்கள்லாம் எனக்கு அப்படியே இன்னும் என் கண் முன்னாடி இருக்குது. அந்த நிகழ்வுகள் தான் அவங்கள்ட்ட நான் கொடுக்குறேன். அவங்க வகுப்பறையில் எப்படி இருந்தாங்கன்றதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் பாருங்களேன். தன் பேசும், வாய் நடிக்கும், கை வரையும், எங்கள் மனமோ கரைந்து உறைந்து நிற்கும். அன்பு தமிழை ஆசையாய் மனதில் ஏற்றி இன்முகம் காட்டி ஈகை ஊட்டிய எங்கள் தமிழ் ஆசான். உலகெல்லாம் தமிழை உயர்த்தி பிடித்த எங்கள் ஆசான். ஆசிரியன் என்போர் சிறியன் அல்ல, ஆசிக்கு உரியோன் என அகமும் புறமும் சூரியனாக திகழ்பவர் என வாழ்ந்து காட்டும் எங்கள் பிரம்மன். அப்பிரம்மன் படைத்த படைப்பில் உருவானவைகள் தான் எங்களை போன்ற கதிர்கள். அத்தனை கதிர்களுக்கும் சொந்தமான கதிரவனே, வருக, உம்மிடம் இருந்த உதிர்ந்து விடும் வார்த்தைகள் உரமாகும் எங்கள் வாழ்க்கைக்கு. எங்கள் ஆசானை சிறப்புரையாற்ற அன்போடு உங்கள் முன்னே அழைக்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பசுபதி கோவில் ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கின்ற இந்த நேரத்திலே ஒரு சாதாரண ஆசிரியரை முன்னிலைப்படுத்தி அவரை பேச வைக்க வேண்டும் என்று விரும்பிய பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய மாணவச் செல்வம் திருமதி ஹேமலதா அனைவரையும் நன்றியோடு பாராட்டி, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை வகிக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் மேனாள் தலைவர் அவர்கள், ஐயா சுப்பிராமன் அவர்கள், வழக்கறிஞர் பெருமகன் சேதுராமன் அவர்கள், கரந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற கரந்தைக்கு ஜெயக்குமார் அவர்கள் அனைவரையும் மற்றும் மேடையில் வைத்திருக்கக்கூடிய எல்லாரையும் வணங்கி, என் எதிரே பிள்ளைகளை பெற்று அவர்களுடைய கலைநிகழ்ச்சிகளை கண்டு அளிக்க வந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய பெற்றோர் பெருமக்கள், ஆசிரிய நண்பர்கள், உள்ளூர் பெருமக்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே பணிவோடு வணங்கி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி விடைபெறலாம் என்றிருக்கிறேன். என்றால் கலை நிகழ்ச்சிக்கு முன்னால் நீண்ட நேரம் பேசுவதை பொதுவாக மக்கள் விரும்புவது கிடையாது. அவர்கள் வந்தது பிள்ளைகளுடைய நாட்டத்தை பார்ப்பதற்கும் பரிசுகளை பெறுவதற்கும். எனவே இந்த ஆண்டு அறிக்கையிலே தொடக்கத்திலிருந்து கடைசி வரையிலும் உள்ளவற்றை நம்ம கேட்கும் பொழுது, ஒன்று,
இந்த பள்ளி பரிசுகளை அள்ளி குவித்திருக்கிறது என்று தெரிகிறது. போட்டிகளிலே பங்கேற்றிருக்கிறார்கள் மாணவர்கள் என்று தெரிகிறது. அது ஒரு விதமான போட்டி கிடையாது, எல்லா விதமான போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கிறார்கள். எனவே கோடிகளை கொடுத்து ஒரு பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி ஒரு தெரு கோடியில் இருக்கக்கூடிய பள்ளியும் அதை சாதிக்க முடியும் என்பதை இந்த ஊராட்சி நடுநிலைப் பள்ளி சாதித்திருக்கின்றது. அதற்காக என்னுடைய கரவடியை சேர்த்து தருகின்றேன். உழைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துகள். பொதுவாக இந்த மாதிரி கிராமத்து பள்ளியில் தான் நான் அடியேன். வழுத்தூர் பள்ளியிலே பணியை ஏற்ற போது 1981-82 நெடுவை தமிழ்ச்செல்வன் அவர்கள் மாணவராக வந்தார்கள். பிறகு 84 திருமதி ஹேமலதா அவர்கள் அவருடைய சகோதரி அதற்கு முதலாண்டு வந்தார்கள், படித்தார்கள். இப்போ அவர்கள் நினைவு வந்து பள்ளி வாழ்க்கை பற்றி பேசுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு பழைய சினிமாவை பார்ப்பது போல தான் இருக்கும். ஏனென்றால் இந்த காலம் முற்றிலும் மாறிவிட்ட ஒரு காலமாக இருக்கிறது. இப்பொழுது உறவு முறைகள் வேறு மாதிரி இருக்கிறது. ஆனாலும் பசுபதி கோயில் மட்டும் இன்னும் மாறவில்லை என்பதை இந்த மண் நிரூபித்திருக்கிறது. இதை நீங்களும் எல்லோரும் இந்த மண்ணிலேயும் காண்கிறீர்கள். எப்படி என்றால் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர், இங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், இவர்கள் எல்லாம் எவ்வளவு சுறுசுறுப்பானவர்கள் என்று இந்த விழா ஏற்பாடை பற்றி என்று சொல்ல வந்தபோதே புரிந்து கொண்டேன். பள்ளியை பார்க்கும்போது பிள்ளைகள் வந்து அணுக்கமாக பழகுவதை பார்த்து தெரிந்து கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே நான் மாணவர்களுக்காக ஒன்றை சொல்லி அவர்கள் மனதில் தங்கும்படி ஒன்றை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றால் தமிழாசிரியர் சிறப்புரை என்றால் நீண்ட நேரம் பேசவும் முடியாது. எனக்கு பின்னாலே கலந்து ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கணித ஆசிரியர், கணிதமேதை ராமானுஜத்தை பற்றி நூல் எழுதியவர், ஊடகத்துறையிலே பரவலாக அறியப்பட்ட ஒரு நல்ல சிறந்த வாசிப்பாளர், எழுத்தாளர், நிறைய நூல்களை வெளியிட்டவர். எனவே அவரும் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொல்லி வெளிப்படலாம் நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் நன்றாக அறிந்த கவிஞர் வைரமுத்து அவர்கள் பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுவரை நான் என்ற ஒரு நூல் அநேகமாக படித்தவர்கள் இருப்பீர்கள். இந்த பள்ளி பருவத்திலே அவர் படிக்கும்பொழுது தமிழாசிரியர் திருக்குறள் வகுப்பு நடத்தும் பொழுது திருக்குறளை பிரித்து பலருக்கு தெரிய சிலருக்கு தெரியாது, அதனை பிரித்து அழகிட்டு வாய்ப்பாடு கொடுத்தது என்று பழைய காலத்தில் படித்த கொண்டவர்களுக்கு தெரியும். தமிழாசிரியர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு திருக்குறளை எழுதி அதை அழகிட்டு வாய்ப்பாடு கொடுத்தது என்று சொல்வார்கள். அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. கற்க கசடரே கற்பவை கற்றவை நிற்கிறது தக என்றால் முதல்ல 4 சீரம் கீழே 3 சீரம் வரும். இந்த நூலாரே என்னென்ன இலக்கண அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பதால் தலை இருக்க வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறது. அது குறள் வெண்பா என்பதனால் இயற்றிய வெண்டலை வெண்சீர் வெண்டலை தவிர வேறு வரக்கூடாது என்று தமிழாசிரியர் சொல்கிறார். இதை அந்த மாணவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். யாரே வைரமுத்து அவர்கள் சின்ன மாணவராக பார்த்துட்டுருக்கிறார். இந்த திருக்குறளை இது போய் இதை தவிர வேறு எதுவும் வராதா என்று கேட்டிருக்கிறார். வராது என்று தமிழாசிரியர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நான் வீட்டில் போய் பார்க்கிறேன் என்று விடிய விடிய உட்கார்ந்து 1330 குறளையும் அழகிட்டு பிரித்து பார்த்தபோது அவர் எழுதுகிறார், திருவள்ளுவர் வென்றார் நான் தோற்று விட்டேன் என்று. 1330 குறளையும் அந்த 2 இலக்கணத்தை தவிர வேறு எதுவும் இடம்பெறவில்லை என்று. இது அவருக்கு பாடமாகிவிட்டது. இப்போ நம்ம பள்ளியில் இலக்கிய மன்றம் இருக்கிறது. அவ்வாறே அவருடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு இலக்கிய மன்றம் இருந்தது. அதில் தினமும் ஏதாவது வாசனை எடுப்பட வேண்டும். அவர்கள் பிற்காலத்திலே ஒரு படிப்பாளியாக அறிவாளியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். அவ்வாறு தான் வைரமுத்து அவர்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள். மன்னித்து விட வேண்டும். என் மூலமாக நீங்கள் ஏன் நாம் இப்படி செய்யக்கூடாது என்று என்ன வேண்டும் என்பதற்காக என் அன்புக்குரிய சகோதரி ஹேமலதா அவர்களுடைய அந்த உருக்கமும் அவர்கள் வாழ்நாளில் அவர்களுடைய வாழ்க்கை பின்னணியில் அவர் பட்ட துயரத்திலிருந்து மீண்டு ஒரு துயரத்தையும் நினைக்காமல் இந்த பள்ளி பிள்ளைகளுக்காக உழைப்பதை மற்றவர்கள் சொல்ல கேள்விப்பட்ட போது இதுதான் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை பற்றி பெருமைப்படுவதற்கான உயர்ந்த இதை தான் விருதாகவும் அவர்கள் பெற முடியும். எனவே பசு என்றால் உயர், பதி என்றால் இறைவன், பாசம் பரிதான் பள்ளிக்கூடம், பாசமாக இந்த இணைப்பது ஆசிரியர் பெருமக்கள். இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்காக மிக சொல்ல இணை பேசலாம் அதற்கான மேடை அல்ல என்பதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் குறிப்பாக இந்த அன்பு சகோதரி ஹேமலதா அவர்கள் மாணவி என்றால் எந்த காலத்தில் படித்ததை இன்னும் அப்படியே பிரச்சனையாக நினைவு வைத்திருக்கின்றார். இன்னும் சில பேர் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், எங்கேயா பார்த்துட்டு சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க. இது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஈட்டிய பொருளை விட மகிழ்ச்சி அதுதான் நமக்கு என்பதனால். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒரே செவிமடுத்த என் முன்னே கூடியிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் கைகூப்பி வணங்கி நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஆசானுக்கு நன்றி. அவருக்கு சிறப்பு செய்யும் போது தான் எங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்குமாறு ஆசானை கேட்டுக்கொள்கிறோம். பிஸ்கட் கடித்தல் எல்கேஜியில் நர்மதா, தாரகை, ஆசிஃபா பேகம் முதல் பரிசு நர்மதா, இரண்டாம் பரிசு தாரகை, மூன்றாம் பரிசு ஆசிஃபா பேகம். எங்கப்பா குழந்தைங்கப்பா இப்போ கொஞ்சம் வேகமாகப்பா. யூகேஜி ஸ்ரீஹரி, பவ்யா, சங்கமித்ரா. ஸ்ரீஹரி முதல் பரிசு, பவ்யா இரண்டாம் பரிசு, சங்கமித்ரா மூன்றாம் பரிசு. நர்மதா முதல் பரிசு,
தாரகை இரண்டாம் பரிசு ஆசிபா பேகம் ஆசிபா பேகம் ஆப்பன் 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 தாரகை வைக்கமா திரும்பி நின்னு போ திரும்பி நின்னு இல்ல ஒரு டீச்சர் பக்கத்துல நின்னு அவங்க கைட் பண்ணுங்கப்பா ஆசிபா பேகம் மூன்றாம் பரிசு ஸ்ரீஹரி முதல் பரிசு இப்பள்ளியில முதல் முதலாக இந்த ஆண்டு தான் நாங்க சர்டிபிகேட் வழங்க ஆரம்பித்துள்ளோம் இது பல்லாண்டு காலம் தொடரும் வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்வின் மூலம் இப்ப குழந்தைங்க பரிசு வாங்கினா கொஞ்சம் கரகோசம் எழுப்பி உங்களுடைய வாழ்த்தை தெரிவிங்கப்பா ஸ்ரீஹரி முதல் பரிசு பவ்யா இரண்டாம் பரிசு சங்கமித்ரா மூன்றாம் பரிசு மாணவர்கள் பரிசு வாங்கி வழங்கி ஆசாரிக்கிறாங்க அடுத்ததாக எங்களுடைய உமா மகேஸ்வரனார் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் பன்னூர் ஆசிரியர் கரந்தை கி ஜெயக்குமார் அவங்களை பற்றி சில வார்த்தைகள் முகநூல் வழியும் வலையொலி வழியும் முகம் காட்டாது அகம் அறிந்தே அவரோடு பயணித்தே இதோ இன்று நேருக்கு நேர் அறிந்தோம் மகிழ்ந்தோம் ஆசிரிய பணியை காட்டிலும் ஒரு அறப்பணி உண்டென பணியை விட்டு வெளியேறி தாய்மொழி தமிழை வெளிச்சம் போட்டு காட்டும் வீதி நிலா இவர் அப்பனுக்கு பாமாலை கோர்த்த சுப்பன் இவர் திருப்புரம்பியம் படையாகட்டும் இரும்புதலை சித்திரை பௌர்ணமி ஆகட்டும் மன்னியாட்டின் அதிசயமாகட்டும் ஒட்டப்பூத்தரின் பள்ளிப்படையாகட்டும் திருமயம் மலைக்கோட்டையாகட்டும் அத்துணையும் இவர் காட்டிய பிறகுதான் வரவேற்கிறோம் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன் இன்று நமது வீட்டையும் நாட்டையும் உயர்த்தவல்ல நமது நாட்டை வல்லரசாக்க வல்ல ஒரு கருவி உண்டென்றால் அது கல்வி மட்டுமே இந்த கல்வி பற்றி ஒரு சிறிய பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து ஒரே ஒரு பாடல் இந்த கல்வியானது வெள்ளத்தால் போகாது வெண்தளலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறை ஒளிய குறைபடாது கல்லற்கோ மிக அரிது காவலோ மிக எளிது கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகலாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்று ஒரு வேக சிந்தாமணி பாடல் ஒன்று உள்ளது அதாவது நாம் கற்கிற கல்வி இருக்கிறது அல்லவா இந்த கல்வியை வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போக முடியாது நம்ம படித்த பாடத்தை நம்ம மனதில் இருக்க கல்வித்திறனை எந்த வெள்ளத்தாலும் அழித்து கொண்டு போக முடியாது அதே மாதிரி வீடே நம்ம இருக்க இடமே தீப்பட்டு எரிஞ்சா கூட நம்ம படிக்கிற புத்தகங்கள் எரிந்து போகுமே தவிர நாம படித்த படிப்பானது எந்த காலத்திலும் எரிந்து போகாது ஒரு அடுத்த நாட்டை மன்னன் படையெடுத்து வந்து நம்ம நாட்டை கைப்பற்றுற மாதிரி நம்ம படித்த படிப்பை யாராலையும் கைப்பற்றிக்கிட்டு போக முடியாது அதே மாதிரி இன்னொரு கல்லறிகள் வந்து நம்மளை திருட்டாங்கன்னா வழி நடுப்புற வழியில் போகும்போது நம்ம யாராவது கட்டிய காரணத்தை மிரட்டினா கூட நம்ம கையில் இருக்க பணத்தை பிடிக்கிட்டு போகலாமே தவிர நம்மளோட நம்ம படித்த படிப்பை வந்து அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது அதே மாதிரி இதை காவல் காக்கிறதுங்கிறது ரொம்ப மிக மிக எளிது அதே சொல்கிறாங்க கல்வி என்பது நம்ம உள்ளத்தே இருக்க எதுக்கு தேவையில்லாமல் பொருள் பொருள் எல்லாரும் அலைகிறாங்கன்னு வேதனைப்படுற மாதிரியான இருக்கு இந்த கல்வி தான் நமக்கு அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு செல்வம்ங்கிறது கல்வி மட்டும்தான் இந்த கல்வி சம்பந்த தொடர்பாக இரண்டே இரண்டு செய்திகளை மட்டும் கூறி தங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன் இந்த கும்பகோணத்துலங்க ஒரு சின்ன குடும்பம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா துணி கடையில் வேலை பார்க்குறவரு அம்மா வந்து ஒரு கோயிலில் பஜனை பாடுறவங்க அப்பாவுக்கு மாதம் 20 ரூபா சம்பளம் அம்மாவுக்கு அந்த தட்டில் விடுற காசு தான் ஏதோ மாதத்துக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா இருந்தால் போ கிடைச்சா பெரிய விஷயம் அவங்களால குடும்பமே நடத்த முடியாத சூழல் அவங்க பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுருக்காங்க தினமும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சுன்னே பள்ளிக்கூடத்தில் படுத்த முடியும் தட்டை எடுத்து வந்து சாப்பிட்றதுக்காக இம்மாண்டு வருவான் அந்த பையன் அவங்க அம்மா சொல்லுவாங்க இப்பா சின்னராசு இன்னைக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லைடா தம்பி இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துரு நீ சாயந்தரம் வீட்டுக்கு வரத்து விடுற எப்படியாவது அரிசி வாங்கி ராத்திரி நீ சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு கஞ்சி வச்சு வைக்கிறாடா தப்பு தம்பி நீ இரவு சாப்பிட்டுக்கலாம் எப்படியாவது இப்போ பரவாயில்ல போயிட்டு வந்துருன்னு சொன்னோன்னே அந்த பையன் என்ன செய்வான் கையில் இருந்து தட்டை கொண்டு மூலையில் வச்சுட்டுங்க இந்த வீட்டு மூலையில் இருந்த ஒரு பானையிலேருந்து தண்ணி எடுத்து டம்ளர் எடுத்துகிட்டு போய் தண்ணி ஒரு 3-4 டம்ளர் தண்ணி வயிறு முட்டை முட்டை குடிச்சிட்டு இம்மா போயிட்டு வரமா பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் கிளம்பி போனான் இது மாதிரி சற்றே குறைய தினமுமே 3 வேளை சாப்பிடுத்தி கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகச்சிறந்த உரையாற்றிய
அண்ணன் அவர்கள் கண்டி அவர்கள் சிறப்பு செய்யும் சிறப்பு செய்யும் முகத்தான் எங்களது கல்வியாளர் திரு செல்வம் அவர்கள் ஐயாவுக்கு சிறப்பு செய்வார்கள். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள வரவேற்கிறோம். அடுத்ததாக பரிசு வழங்குவதில் தவளை ஓட்டம் முதல் வகுப்பு நிதிஷ், இரண்டாம் பரிசு மேஷா, மூன்றாம் பரிசு பிபிசன். தவளை ஓட்டம் முதல் வகுப்பு முதல் பரிசு நிதிஷ், இரண்டாம் பரிசு மேஷா, மூன்றாம் பரிசு சிபிசன். பலூன் உடைத்தல் இரண்டாம் வகுப்பு சைலேஷ், முதல் பரிசு அர்ஜுன் சுதன், இரண்டாம் பரிசு எலியா சாமுவேல் யாம், மூன்றாம் பரிசு இசை நாற்காலி சுதர்சன், முதல் பரிசு ஒரு மூணு பேர் முடிஞ்சதை அவங்க அனுப்பி விட்டுட்டு அடுத்த மூணு பேர் பலூன் உடைத்தல் சைரேஸ் முதல் பரிசு அர்ஜுன் சுதன், இரண்டாம் பரிசு இல்ல கரகோசம் பக்கவே இல்ல எலியா சாமுவேல் யாம், மூன்றாம் பரிசு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். இசை நாற்காலி முதல் பரிசு சுதர்சன், இரண்டாம் பரிசு அனிஷா, மூன்றாம் பரிசு கவிஸ்ரீ. இசை நாற்காலி முதல் பரிசு சுதர்சன், அனிஷா இரண்டாம் பரிசு, கவிஸ்ரீ மூன்றாம் பரிசு. வெற்றி பெற்ற மாணவர்கள் வாழ்த்துக்கள். பிரமீர் அமைத்தல் கவிஸ்ரீ மூன்றாம் பரிசு, வாங்க கவிஸ்ரீ மூன்றாம் பரிசு. அனிஷா வரலையா? கவிஸ்ரீ அம்மா பிரமீர் அமைத்தல் கவிஸ்ரீ எம் முதல் பரிசு, பிரேம்ஜி இரண்டாம் பரிசு, ஹரிஹரன் மூன்றாம் பரிசு. பரிசோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் மாணவர்கள் விரைவாக எல்லாருக்குமே சேர்த்து வாங்குற ஒரு வாய்ப்பு இருக்கும், எல்லாத்தையும் வாய்ப்பு குறையும் பார்த்துக்கங்க. வண்ணம் அறிதல் தீபன், மெர்லினு ஹரிஹரன், வண்ணம் அறிதல் தீபன் முதல் பரிசு, மெர்லி நானு இரண்டாம் பரிசு, ஹரிஹரன் மூன்றாம் பரிசு. ஓகே மாணவர்கள் நன்றி. அடுத்ததாக நம்முடைய சிறப்புரை ஆற்றவர் வருகை தந்துள்ளார் திரு சேதுராமன் எம்ஏபிஏ வழக்கறிஞர், கும்பகோணம் பார் கவுன்சில், லயன் கிளப் குந்தவை, குழந்தை சிட்டி. புண்ணியம் கழிப்பதாக, பொய்மைகள் தொலைவதாக கண்ணியம் சுருக்கமாக எனது உரையம் இருக்கின்றேன். தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கு அமர்ந்துள்ள வருகை புரிந்துள்ள பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியை பார்க்கும் பொழுது அரசு பள்ளியாக தோன்றவில்லை. ஏனென்றால் இப்பள்ளி தனியார் பள்ளி போன்று மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கிறது. அதற்கு இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் நாம் அனைவரும் எழுந்து நின்று மனப்பூர்வமாக நன்றி செலுத்துவோமாக. கலைவாணி சரஸ்வதியின் அம்சமாக அன்னையர் திகழ்கிறார். 64 கலைகளையும் இப்பள்ளியில் வந்தால் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு இந்த பள்ளி எடுத்துக்காட்டு. ஏனென்றால் நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து உழைப்பால் மட்டுமே குழந்தை சிட்டி லைன் சங்கத்தின் தலைவராக, மாவட்ட தலைவராக, இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் ஆயுள்கால உறுப்பினராக மற்றும் JPMRS கல்வி அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநராக இருக்கின்றேன். அதற்கு முக்கிய காரணம் ஆசிரியர் பெருமக்கள். எனது ஒவ்வொரு முயற்சிக்கும் ஆசிரியர்களே எனது வளர்ச்சிக்கு காரணமாக அன்றிலிருந்து இன்று வரை உள்ளனர். இன்று இந்த அவையில் ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட அவையில் மாணவனாக இருந்து உங்களை
வாழ்த்தும் வாய்ப்பை பெற்றவர்களுக்கு நான் முதலில் நன்றி செலுத்துகின்றேன். இந்த பள்ளியில் கராத்தே, கலை நிகழ்ச்சி, விளையாட்டுப் போட்டி, ஓவிய போட்டி மற்றும் ஜெயஆர்சி ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது விசித்திரமாக உள்ளது. எப்படி ஒரு அரசு பள்ளியில் இப்படி செய்ய முடியும் என்பது. தலைமை ஆசிரியரின் அறையை பார்க்கும்போது அந்த அறை முழுவதுமே விருது. நான் ஒரு 14 விருது வாங்குவதற்கே பாடுபட்டேன். அதற்கு முழுமுதல் முக்கியமான பங்கு ஆசிரியர் பெருமக்களே. ஆனால் இந்த பள்ளியில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாணவர்களும் மிக சிறப்பான முறையில் அவர்களுடைய பணிகளும் சரி கொடுத்த பொறுப்புகளையும் செய்வதற்கு இந்த ஆசிரியர்கள் நல்ல முறையில் மாணவர்களை வழிநடத்துகிறார்கள். அவர்களுக்கு நாம் அனைவரும் பாராட்டுகளை நாம் எழுந்து நின்று தெரிவிப்போமாக. நன்றி. காலத்தின் அருமை கருதி அனைவரும் சீக்கிரமான முறையில் நாம் பேசி முடிப்போம். கல்வி ஒன்றுதான் அழியாதது, செல்வம் அழிந்துவிடும், திருப்பி வரும், ஆனால் கல்வி மட்டும் அழியாது. அதற்கு அண்ணல் அம்பேத்கர் ஒரு உதாரணம். ஐநா சபையில் அண்ணல் அம்பேத்கருக்கு மட்டும் சிலை உண்டு. ஏன் என்றால் அவர் பெற்ற கல்வியும் அறிவும் ஞானமும் தான். என உலக அரங்கில் பல தலைவர்கள் இருந்தாலும் உலகின் முதன்மை தலைவராக அவர் வருவதற்கு அவர் கற்ற கல்வியே. அதுபோல் நாம் ஒவ்வொருவரும் கல்வியால் சிறந்து விளங்கும் இப்பள்ளியை பயன்படுத்திக் கொண்டு வருங்காலத்தில் நல்ல டாக்டராக, வழக்கறிஞராக, நீதிபதியாக, மருத்துவராக, இன்னும் பல உயர்ந்த பொறுப்புகளை மாணவர்கள் பெற வேண்டும் என்றும், மாணவர்கள் நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும். ஆசிரியரும் பெற்றோர்களும் சொல்வதை நாம் கேட்டாலே வாழ்வில் வெற்றி அடையலாம். அன்பு உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஐயா நன்றி. சாம்சன் மேடைக்கு வா. ஐயா கொஞ்ச நேரம் பிள்ளைங்களுக்கு பரிசளிக்க வேண்டுகொள்கிறோம். நீரபுதர் சேரலாதன் முதல் பரிசு, வெற்றிமாறன் இரண்டாம் பரிசு, சர்ணேஷ் மூன்றாம் பரிசு, ஆறாம் வகுப்பு சேரலாதன் முதல் பரிசு, வெற்றிமாறன் இரண்டாம் பரிசு, சர்ணேஷ் மூன்றாம் பரிசு. மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஊசியம் கோத்தல் ஏழாம் வகுப்பு சபரி முதல் பரிசு, முகமது சாதே இரண்டாம் பரிசு, ஸ்ரீகிருஷ்ணன் மூன்றாம் பரிசு, எட்டாம் வகுப்பு வாசித்து பலன் குணசேகரன் முதல் பரிசு, அச்சயா இரண்டாம் பரிசு, ஜோபிகா மூன்றாம் பரிசு. நன்றி ஐயாவுக்கு நன்றி. அடுத்ததாக மாணவர்களுக்கு வாழ்த்தலை வழங்க சிற்றுரை தானே, நேரம் கருதி சிற்றுரை தான். ஆண்டு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் சான்றோர் மக்களே, முன்னாள் இந்நாள் ஊராட்சி மன்றத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் மாணவர் செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த பள்ளியானது ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் பொழுது ஒரு ஒரு விதமாக தலைமை ஆசிரியர் ரொம்ப பொறுப்புடன் இருந்து மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டு வரை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றார். அவருக்கு பள்ளி மாணவர்களும் பள்ளியினுடைய ஆசிரியரும் உற்ற துணையாக இருந்து எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சியானது வருடா வருடம் புது புது இதுவாக தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரிசைகள் பெரிய இருக்கும் மாணவர்கள் வரிசையாக. எப்பயாவது குழந்தைகள் அந்த செல்போன்லேருந்து கண்ணை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு வந்துட்டு முதல்ல நாங்கள் பறையை ஆரம்பித்தோம், அடுத்தது கைராய வாத்தியம் ஆரம்பித்தோம், அடுத்ததாக இப்போ பம்பரம் கூட ஆரம்பிச்சிட்டோம். பம்பரம் போட்டியில் முதல் பரிசு மிதுன், இரண்டாம் பரிசு சமீர், மூன்றாம் பரிசு கெவின் மேத்யூ, ஆறு ஏழு அப்பர் பிரைமரி சோமேஷ் முதல் பரிசு, குணசேகரன் இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு பாலமுருகன். பம்பரம் சுத்துறதுல முதல் பரிசு சோமேஷ், எட்டாம் வகுப்பு குணசேகரன், எட்டாம் வகுப்பு இரண்டாம் பரிசு பாலமுருகன், எட்டாம் வகுப்பு மூன்றாம் பரிசு. Thank you.
Terima kasih.
நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, மழையும் ஒரு மாதிரி தூரல் மழை கூட காட்டுது. அதனால ஒரே ஒரு பாரதியாருடைய பாட்டை மட்டும் சொல்லி கல்வியும் ஒழுக்கமும் இணைந்தே இருக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த வேண்டுகிறேன். நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, பாரதியாருடைய எளிமையான பாட்டு பாப்பா பாட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் எல்லாரும் படிக்கணும், பெற்றோர்களும் படிக்கணும். படித்தா வந்து இந்த குழந்தைகளை வந்து நல்லபடியாக வளர்க்கலாம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையே வெய்யாதே பாப்பா. இதில் வந்து குழந்தை வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கணும், அதே மாதிரி வந்து ஒற்றுமையாக இருக்கணும், அதே மாதிரி வந்து மற்ற குழந்தைகள்லாம் வையாமல் அந்த சகிப்புத்தன்மையை வந்து வளர்த்துக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனி உதரம் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பா. இப்போது இந்த படிப்பு விளையாட்டு என்னென்னக்க வெறும் அறிவு மட்டும் இருந்தால் போதாது, ஆரோக்கியமும் வேணும். ஆனால் ஆரோக்கியம் இருக்கணும், அறிவும் வேணும். அந்த கல்விக்கு வந்து மிகவும் அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த அறிவு என்பதை ஊட்டாக வெளிப்படுத்துவது கல்வி. அதுதான் இந்த குழந்தைங்க வந்து முதல் முதல்ல வெளியில் போய் பழகினதே வந்து சுப்பிரமணிய லைன்ஸ் கிளப்ல தலைவராக இருக்கும்போது அவங்களாவே வந்து இந்த குழந்தைங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி நூலக திறனை வளர்த்துவிட்ட ஆரம்ப அடித்தளம் யாருன்னா அவங்க ஐயா தான். அவங்களுக்கு நன்றி. மாணவர்களுக்கு பரிசு வழங்குமாறு ஐயாவை கேட்டுக்கொள்கிறோம். லீனா முதல் பரிசு சிலம்பம், லீனா முதல் பரிசு, தர்ஷிகா இரண்டாம் பரிசு, மிதோன் மூன்றாம் பரிசு. சிலம்ப போட்டியில் லீனா முதல் பரிசு, தர்ஷிகா இரண்டாம் பரிசு, மிதோன் மூன்றாம் பரிசு. திறனறி போட்டியில் தமிழ் பேச்சு சுவாஜித், சுவாஜித் இரண்டாம் வகுப்பு முதல் பரிசு, அர்ஜுன் சுதான் இரண்டாம் பரிசு, நிதிஷ் மூன்றாம் பரிசு. பேச்சு போட்டியில் மிதுன் முதல் பரிசு, கௌரஸ்ரீ இரண்டாம் பரிசு, சுவாஜித் முதல் பரிசு, அர்ஜுன் சுதான் இரண்டாம் பரிசு, நிதிஷ் மூன்றாம் பரிசு. அப்புறம் நாலு அஞ்சு ஆறு நாலு அஞ்சில் மிதுன் முதல் பரிசு, கௌரஸ்ரீ மிதுன் கௌரஸ்ரீ இரண்டாம் பரிசு. ஆறு ஏழு எட்டு அப்பர் பிரைமரியில் குணசேகரன் முதல் பரிசு, தர்ஷிகா இரண்டாம் பரிசு, யாழினி மூன்றாம் பரிசு. குணசேகரன் முதல் பரிசு, தர்ஷிகா இரண்டாம் பரிசு, யாழினி மூன்றாம் பரிசு. ஆங்கில பேச்சு போட்டியில் பரிசு வழங்கிய ஐயாவுக்கு நன்றி. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்முடைய ஆஸ்தான பேச்சாளர் திரு செல்வம் அவர்கள் தன்னுடைய உரையை ஆற்றுவார்கள். அதற்கு முன்னதாக இன்று பள்ளிக்கு சேர்க்கைக்கு வந்துள்ள முகேஷ் முதல் வகுப்பு, மித்ரன் யூகேஜி அவர்களுக்கு இந்த அட்மிஷனை என்னுடைய ஆசான் தொடங்கி வைக்குமாறு என் வாழ்க்கை அவர்கள் வாழும் சிறப்பாக அமையும் என்ற காரணத்தினால் அடுத்ததாக ஐயா செல்வ பரிசு வழங்குவார்கள். ஆங்கில பேச்சு போட்டியில் சுதர்சன் ஸ்ரீதர்சன் ஜெப்சோ, சுதர்சன் முதல் பரிசு, ஸ்ரீதர்சன் இரண்டாம் பரிசு, ஜெப்சோ மூன்றாம் பரிசு. ஆங்கில பேச்சு போட்டி. அடுத்ததாக ஆறு ஏழு எட்டு அப்பர் பிரைமரியில் சோமேஷ் முதல் பரிசு, சோமேஷ் மணிகண்டன், எஸ் மணிகண்டன் இரண்டாம் பரிசு, தீபிகா தீபிகா மூன்றாம் பரிசு. பாட்டு போட்டியில் மிருதுளா முதல் பரிசு, அனிஷா இரண்டாம் பரிசு, சுதனீஸ்வரன் மூன்றாம் பரிசு. பாட்டு போட்டியில் மிருதுளா முதல் பரிசு, அனிஷா இரண்டாம் பரிசு, சுதனீஸ்வரன் மூன்றாம் பரிசு. சுதனீஸ்வரன் இல்லை
சார் பேசுங்க. அண்ணன் தரது ஆசார பேச்சை கடுவார். நல்ல கரகச புது மாணவன் நமக்கு வந்திருக்கான். நல்ல கரகச எழுப்பி உங்களோட வாழ்த்து தெரிவிக்கணும். தலைவர் பசுவை தம்பி நித்யானந்தம் உள்ளிட்ட அறையை பண்போடும் பணிவோடும் வணங்கி அகழ்கின்றேன். ஆஸ்தான பேச்சாளர் என்று சொன்னார்கள். எப்பொழுதும் இந்த பள்ளிக்கூடத்தில் கூப்பிட்டா உடனே வருவேன். ஆண்டு விழாவெல்லாம் ஒரு மணி நேரம் பேசுவேன். இந்த வருஷம் அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கள் பள்ளியின் முனைவர் பேராசிரியர் அமர்ந்திருக்கிறார். கரந்தையிலிருந்து ஒரு முனைவர் பேராசிரியர் அமர்ந்திருக்கிறார். வழக்கறிஞர் வந்திருக்கிறார். இவர்களுக்கு முன்னாடி நிற்கும் போதே கையை ஆடுது காலம் ஆடு எப்படி பேசுறதுன்னே தெரியலை. இருந்தாலும் இரண்டு மூன்று கருத்துக்களை நிச்சயமாக பேசணும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மிகவும் தடையாக இருப்பது கோபம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கோபம் எல்லாரையும் முன்னேற்ற விடாமல் தடுக்குது. இந்த கோபத்தை நம்ம தடுக்கணுங்கிறது தான் இது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த கோபம் ஏன் வருது? இயலாமையினால் வருது, பொய் சொன்னால் வருது, நம்மளை தரக்குறைவாக பேசுனா வருது, பல காரணங்கள் வருது. யார் யாருக்கு வருது? கணக்கே கிடையாது. 90 வயசு கிழவிக்கும் வருது, 40 வயசு வாலிபருக்கும் வருது, 5 வயசு குழந்தைக்கும் வருது. என் கிளாஸில் ஒரு பையன் 10 வயசு 5வது படித்தான். அவன் ஜனவரி மாதம் ஒரு லீவ் லெட்டர் கொடுத்தான். என் பாட்டி இறந்து விட்டதால் எனக்கு விடும்பு அடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், எடுத்துக்கிறான்ட்டேன். அடுத்த மாதம் பிப்ரவரி மாதமும் அதே மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்தான். என் பாட்டி இறந்து விட்டதால் விடுப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரிடாண்டா, நாங்கள் பிஎஃப் லோன் போடும்போது ஒன்று எழுதுவோம். வருஷம் பூரா குழந்தைக்கு காது குத்துறதுக்குன்னு எழுதுவோம். பிஎஃப் லோன் போடுறது கேட்டால் அப்போதான் வருஷம் இந்த காதுக்கு கொடுத்துரு, அடுத்த மாதம் இந்த காது கொடுத்துருன்னு எடுத்துக்கிடுவோம். மார்ச் மாதமும் அதே மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்தாங்க. என் பாட்டி இறந்து விட்டதால் எனக்கு விடுப்பு தரும்படி கேட்டுக்கொள்ளு. எனக்கு கோபம் வந்துடுச்சு. இன்னும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், 3 மாசமாக லீவ் லெட்டர் பாட்டி செத்து என்ன பற்றி தெரியுமாடா அவனுக்கு? ஜாக்கிரதை, என்னை விட அவனுக்கு கோபம் அதிகமாக வந்துடுச்சு. சார், எங்கள் தாத்தா பற்றி உங்களுக்கு தெரியாது சார்மா, வேணா விசாரிச்சு பாருங்கட்டான். ஆடி போயிட்டேன். பக்கத்தில் உள்ள பையன் சொல்கிறான், சார் அவங்க தாத்தாவுக்கு 3ங்கிறான். என்ன கேட்க உண்மையமா மாற்ற அவனுக்கு கோபம் வருது. அவங்க அந்த காலத்தில் 3 இருந்திருக்கு. அது மாதிரி கோபம், இந்த கோபத்தை எல்லாம் அடக்கணுங்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. அதுக்கு திருவள்ளுவர் தன்னைத்தான் காக்கில் சினங்காக்கன்னு சொல்கிறாரு. அடுத்து ஒன்று சொல்கிறார், இந்த கோபத்தை எங்கே அடக்குவது? செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், நல்லிடத்து காக்கின்றன் காவா கல்யாணம். செல்லிடத்து காப்பான், நம்ம எங்கேயாவது போகிற இடத்துல கோபம் வந்தால் அடக்கிக்கணும். மேம்போக்க ஒரு பொருள் சொல்கிறது உண்டு. உண்மையான அர்த்தம், நமது கோபம் எங்கு செல்லுபடி ஆகிறதோ அங்கே நமது கோபத்தை அடக்கணும். நம்ம கோபம் எங்கே செல்லுபடி ஆகுது? வல்லவனிடத்தில் வெள்ளியவனிடத்தில் வல்லவனுடைய கோபம் செல்லுபடியாகிறது. இருப்பவனின் கோபம் இல்லாதவனிடத்தில் செல்லுபடியாகிறது. பெற்றோரின் கோபம் பிள்ளையிடத்தில் செல்லுபடியாகிறது. ஆசிரியர்களின் கோபம் மாணவரிடத்தில் செல்லுபடியாகிறது. மனைவியின் கோபம் கணவரிடத்தில் செல்லுபடியாகிறது. இப்படி யாருடைய கோபம் எங்கு செல்லுபடியாகிறது அங்கே நம்ம கோபத்தை அடக்கணும். உடனே தாய்மார்கள் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, என்னடா அது மனைவியின் கோபம் கணவனிடத்தில் செல்லுபடியாகும்னு சொல்கிறானே, உண்மைக்கு மாறாக பேசுகிறாங்க. ஏன் அது மாதிரி சொல்லலைன்னா எங்கள் வீட்டில் அது மாதிரி நடக்கலைங்க. எங்கள் வீட்டில் நடந்ததாக தானே நான் சொல்ல முடியும், நடக்கலை. சரி, பக்கத்து வீட்டிலையாவது அது மாதிரி நடக்குதான்னு பார்த்தேன். ஒரு நாள் பக்கத்து வீட்டில் அடிப்படி சண்டை கணவனுக்கு மனைவி, நான் எங்கள் வீட்டிலேருந்து ஓட்டு கேட்குறேன், சாப்பிடுங்கிறான், தொலைஞ்சு போடுங்கிறான், திடீர்னு உள்ளது என்ன பதில் சொல்ல? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்டில் பூனை வாழ்வாள் கட்டிச்சு பேசியதுக்கு வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓய்வுபெற்ற ஆசிரியர் அவர்களே மற்றும் பல நிர்வாகி அவர்களே, இந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் அவர்களே,
மற்றும் ஆசிரிய பெருமக்களே இங்கே பெரும் திரளாக பங்கிருக்கும் பெற்றோர்களே மாணவ மாணவிகளே அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.